இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் 30:8. உன் கட்டுகளை அறுப்பேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஜெப ஆலயத்துல 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்ததுனால கூனியா இருந்த ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சென்னையில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்த சர்ச்சுக்கு ஒரு சகோதரர் வந்திருந்தார். என்னுடைய திருமணத்துக்கு முன்பதாகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு கடந்து போய் கொண்டிருந்த அந்த ஆலயத்தில் ஆண்டவர் அந்த சகோதரிய வாழ்க்கையில் எப்படி கட்டுகளை அறுத்தார் அப்படின் தான் இந்த காலை வேளையில் அந்த டெஸ்டிமோனியை உங்களோட கூட ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். அந்த சகோதரருக்கு அழகான குழந்தைகள் உண்டு, மனைவி உண்டு. ரொம்ப சந்தோஷமாக தான் அந்த ஃபேமிலி கடந்து போய் கொண்டிருந்தது. திடீரென அந்த சகோதரருக்குள்ளாக பயங்கரமான பிசாசின் போராட்டம். 4 விதமான ஆவிகள் அந்த சகோதரனுக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய ஆரம்பித்தது. தன்னுடைய சரீரத்தையே அவர் கீறி கொள்ளுவார். மனைவி கிட்ட கோபம், பிள்ளைகள்கிட்ட கோபம், தனியாக மார்னிங் எந்திரிச்சு தனியாக நடந்து போகிறது, அவருக்கு சுய நினைவே இல்லாதபடி சம்டைம்ஸ் அவர் ரொம்ப அந்த பிசாசினால் பாதிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, சர்ச்சுக்கு அவரை கொண்டு வந்திருந்தார். இன்னொரு ஒரு சகோதரர் மூலமாக தான் அவர் சர்ச்சுக்கு கடந்து வந்திருந்தாங்க. கர்த்தர் அந்த சகோதரருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அந்த சகோதரனை இப்படியாக அலைக்கலைத்து கொண்டிருந்த அந்த ஆவி, அந்த கட்டை கர்த்தர் உடைத்து போட்டார். பிரியமானவர்களே, அந்த சகோதரனுக்குள்ளாக இப்படிப்பட்ட பிசாசுடைய கிரியைகள் இருந்தபோது அவங்க மனைவியால் கூட இருந்து வாழ முடியலை. மனைவி பிள்ளையும் அழைத்து கொண்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் அந்த சகோதரனுக்குள்ளாக கர்த்தர் பயங்கரமான விடுதலை கொடுத்தார். குடும்பமாய் சமாதானமாய் வாழும்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அற்புதத்தை செய்கிறவர், அவர் விட்டுவிக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர். எப்பேற்பட்ட குறியையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக நிற்க முடியாது. வேதாளம் பாதாளத்தை செய்தவர், சாத்தானுடைய கிரியைகளை அழித்தவர், சர்ப்பத்தின் தலையை நசுக்கின ஆண்டவர், அவர் பெரியவராக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். குடும்பங்களை கிரியேட் செய்கிற எல்லா கட்டுகளை அவர் அறுத்து போடுகிறவர். செபிப்போம். எங்களே சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கட்டுகளை அறுக்கிறவர், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள், நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் அப்பா. நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாள் முழுவதும் தேவ பிரசனம் தாங்கி நடத்தட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர். இயேசுவை தேடி நீங்கள் வரும்போது, ஆண்டவரே போதும் என்று சொல்லி நீங்கள் வரும்போது பெரிய காரியம் நடக்கும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.